ஸ்ரீமதே வராஹ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே பகவதே பாஷ்யஹாராய மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே வகுலபூஷண மகாகுரவே நம ஸ்ரீதரங்கமகநந்தினீ ஹேமாவ்ஜ நாயிகா சமேதஸ்தி தேவநாத பரபிரம்மணே நம ராமானுஜ தயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் மத்மதாச்சார்ய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராதிருணாயமேனே அஸ்மத்குராத் பகவதோக்கியதயைக சிந்தோகோ ராமானுஜத்துதரணௌ சரணம் ப்ரபத்யே சிருந்துதூப்புலு திருவேங்கடமுடையான் பாரந்தச்சொன்ன படமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமடவும் வாழ்வு கட்டப்பொருள் வெறித்த காதிரியின் ஆன்மறையின் இட்டப்பொருள் எம்புமின் பொருளை சிட்டறதொழும் வேதாந்த தேசிகனை மேவுவாறு தங்கள் திருப்பாதாம் புயமடியேன் பற்று கீதை மொழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதாரவிந்த மலர் பத்தியுடனின் பற்று ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜனமஹா சுவாமி தேசிகனுடைய கீதார்த்த சங்கிரகம் நேற்றைய பர்யந்தம் 14 பாசுரங்கள் பார்த்திருக்கோம். அதாவது கீதையிலே 13 அத்தியாயங்களை சுவாமி சாய்ச்சிருக்கார், சுருக்கமா சாய்ச்சிருக்கார். சாக்ஷாத்து அந்த பகவானுடைய திருவாக்கை அந்த 18 அத்தியாய விஷயங்களை சுவாமி சுருக்கி நமக்கு 21 பாசுரங்களாக அனுகிரகம் பண்ணிருக்க. அது ரொம்ப 14 பாசுரங்கள்ல 13 அத்தியாயங்களை பார்த்திருக்கோம். நம்ம கீழே சொன்னது ஒரு பிறவி உயர்ந்ததோ தாழ்ந்ததோ எதுவானாலும் அதற்கு காரணம் என்ன, சத்துவம் முதலான குணங்கள், அதன் மூலம் உண்டாகக்கூடிய சுக துக்கங்கள், அதனால ஏற்படும் பற்றுதல் எந்த காரணம், கர்மா காரணம்னு சொன்னார். கீழ்பாசுரத்துல என்ன சாதிச்ச சுவாமி அப்படின்னா, ஊனின்படியும் உயிரின் பிரிவும் உயிர் பெறுவார், ஞானம் பெறுவகையும் ஞானமீந்த உயிர் பயணம், ஊன் நின்றதற்கடியும் உயிர் வேறிடும் உள்விலகும் தேன் நின்ற பாதன் அப்படின்னு சொல்லி, உடம்பு வேறு இந்த ஆத்மா வேறுபா, இந்தந்த ஸ்திதியில இந்தந்த வஸ்துக்கள்லாம் இருக்குன்னு சாதிச்ச. அதனால ஆத்மா வேறு, இந்த உடம்பு வேறு, இந்த விஷயத்தை சூக்ஷமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அப்பதான் உன்னுடைய சம்சயம் போகும் பான்னு சொல்லி அற்புதமா சாதிச்ச பெருமாள். இதுல இப்ப இந்த 14 அத்தியாயத்துல என்ன சாதிக்க போறேன்னா, சத்வம் முதலான குணங்கள் இருக்கு, அதுனா என்ன, அதனால எப்படி நமக்கு பற்றுதல் உண்டாது, அவருடைய தன்மைகள் தான் என்ன, அந்த குணங்கள் எல்லாம் இந்த சம்சார பந்தத்துல பந்தத்துக்கு எப்படி காரணமா இருக்கு, அந்த குணங்களுடைய பாதிப்பாலே நமக்கு என்னென்ன ஏற்படுறது, அது ஏற்படாமல் அந்த பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அப்படியெல்லாம் இந்த 14 அத்தியாயத்துல பெருமான் சாய்க்கிறார். அதை சுவாமி தேசிகன் தன் பாசுரம் மூலமா இங்க எடுத்துக் கொடுக்கிறார் நமக்கு. முக்குணமே உயிர் முற்றவும் கட்டிடமூண்டமயம் முக்குணமே அனைத்தும் வினகொள்ளமுயன்றமயம் முக்குணமாய கடத்தலும் முக்கதி தந்தளிப்பும் முக்குணமற்றவிரான் மொழிந்தான் முடியோன் தனக்கே அப்படின்னு சொன்னார். முக்குணமே உயிர் மற்றும் மூன்று விதமான குணங்கள் நம்ம இங்க பெருமாள் வாக்கா பார்க்கலாம். ஸ்ரீ பகவானு வாச அப்படின்னு கீதையிலே 14 அத்தியாயம் ஆரம்பமாறுது. பெருமாள் முன்னிட நிறைய சொன்னார்,
முன்பு சொன்னப்பட்ட விஷயங்களை விட இது வேறாகிய ஞானங்களுக்குள்ளே உயர்ந்ததான ஞானம். அதை பத்தி மறுபடியும் சொல்ல போறேன் அர்ஜுனா. இந்த ஞானத்தை தெரிந்து கொண்டுதான் எல்லா ரிஷிகளும் இவ்விடத்திலிருந்து மேலான சித்தி அடைந்தார். இவ்விடமானது இந்த பூலோகம், இதை விட்டுட்டு மேலான சித்தி அடைந்தார்கள் அப்படின்னு பெருமாள் இங்கே சொல்றார். யஜ்ஞாத்வா மனித சர்வே பராம் சித்திம் இதோ கதாகா அப்படின்னு போட்டார் பெருமாள். அதாவது இதுவரைக்கும் இந்த பிரகதி ஜீவன் இவளை பற்றி சொல்லிட்டான்பா, இந்த ரெண்டையும் விட மேலானது ஒண்ணு இருக்கு, அவை வந்து அடக்கை ஆளணும். அது என்ன குணங்கள், சர்வம் முதலான குணங்கள், அதை பத்தி இப்ப சொல்ல போறேன். அதாவது இது விஷயம் தெரிஞ்சுண்டா இது ரொம்ப நல்லது உனக்கு. இந்த ஞானம் பிரகிருதி ஜீவன் இவளை பற்றிய ஞானம் எல்லாவற்றிலும் காட்டிட உயர்ந்தது. இந்த ஞானத்தை தெரிந்திருந்தான் எல்லா ரிஷிகளும் அதை நன்றாக சிந்தித்துக் கொண்டு அதனால் உண்டாகும் பாதிப்பு என்ன அதை தவிர்த்து இந்த சம்சார மண்டலத்தை விட மேலான சித்தியை அடைந்தார்கள் அப்படின்னு சாய்ச்சார் இந்த ஸ்லோகத்துல. அடுத்தது மூன்று விதமான குணங்கள் சொல்ல போற. இந்த ஞானம் அப்படின்னா அதை அடைஞ்சு எனக்கு சமமான இருக்கையை அடைந்தார்கள். நான் சொல்ல போற ஞானம் இருக்க, இந்த ஞானத்தை அவர்கள் உபாசனம் பண்ணி அதன் மூலமாக என்னை அடைந்தார்கள். சிருஷ்டி காலத்திலும் அவர்கள் புனரகா பிறப்பதில்லை, பிரளயகாலத்திலும் அவர்கள் துக்கப்படுவதில்லைன்னு சாய்க்கிறார். மேலே பெருமான் சொல்ல போற சத்துவம் முதலான குணங்கள் அதனுடைய ஞானம் பரிபூர்ணமாக அடைந்தவர்கள் யாருன்னு சொன்னார். மறுபடியும் சிருஷ்டியில் ஆகப்பட்டு அவர்கள் திண்டாட மாட்டார்கள். அதே போல பிரளய சமயத்திலையும் அதுலயும் மூழ்கி அவ வந்து ரொம்ப கஷ்டப்பட மாட்டா, துக்கப்பட மாட்டா, அல்லல் பட மாட்டா. இந்த சிருஷ்டியில பல்வேறு உடம்புகளை அடைந்து திண்டாடுறது அது துக்கமா இருக்கு. அதே போல பிரளய காலத்துல இந்திரியங்கள் உடம்பு எல்லாவற்றையும் இழந்து பிரகிருதியோடு பிரகிருதியால் அந்த பிரகிருதியிலே சேர்ந்துடும், எல்லாமே சேர்ந்து ஒரு அச்சேதனம் போல திண்டாடுறது ரொம்ப மகா துக்கம்பா அப்படின்னு சொல்ற. இந்த இரண்டு துக்கமும் நான் சொல்ல போற ஞானத்தை தெரிந்தவனுக்கு ஏற்படாது. அவன் பரிசுத்த ஆத்ம ஞானத்திலே திளைத்து ஆனந்தப்படுவான் அப்படின்னு சொல்ற பெருமாளுங்க. அதனாலே அவ வந்து சிருஷ்டியிலையும் பிரளயத்திலையும் அகப்பட்டுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி பெருமாள் சொல்றார். அப்பா எனக்கு சேஷமாகிய இந்த லோகங்கள் உண்டாவதற்கு காரணமான பெரிய பிரகிருதி இருக்கு இல்லையா, பிரகிருத்தினான லோகங்களுக்கெல்லாம் பெருசு, எல்லா லோகம் சேர்ந்தது பிரகிருத்தின்னு சொல்றான். அது எதுவோ அதுதான் நான் என்னுடைய கர்ப்பத்தை வஸ்து வைக்கிறேன் அப்படின்றார். அதே போல அதனாலே எல்லா பிராணிகளுடைய உற்பத்தியும் உண்டாருது, உற்பத்தி காரணம் நான் தான் சொல்றீங்க. மமயோனி மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யகம் சம்பவ சர்வ பூதானாம் ததோ பவதி பாரத அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்துல எல்லா லோகங்களுக்கும் உண்டாவதற்கு காரணமான பிரகிருதியை நான் தான் கர்ப்பத்தில் வச்சு கொண்டு வரேன், அதுல எல்லா பிராணிகளோட உற்பத்தியும் அடங்கி இருக்குன்னு சொல்ற. ஏதாவது பூமியிலே ஒரு விதை போடுறோம் இல்லையா, விதை போட்ட உடனே அது விளைஞ்சு பெருசா வருது. அதே போல பூமியில் விதை போடுவது போல இந்த பிரகிருதியில இந்த ஜீவன் தான் பெருமான் சேர்க்கிறார். அதாவது சுகதுக்கங்களை அனுபவிப்பதற்கு இடமாக தாழ்ந்த பிரகிருதியோடு இந்த அசேதன பிரகிருதியோடு அனுபவிக்கிறவர்களான உயர்ந்த பிரகிருதியான ஜீவாத்மாக்களை நான் சேர்க்கிறேன். இந்த அச்சேதன வஸ்துவோட சேத்தன வஸ்துவான ஜீவாத்மாவை பெருமாள் சேர்க்கிற. இது எப்படி நடக்குதுன்னா என் சங்கல்பத்தாலே நடக்கிறது. அதனாலே சேர்க்கை பிரம்மா முதல் புல் வரையிலான எல்லா பிராணிகளும் பெருமாளுடைய சங்கல்பத்தாலே உண்டாருது அப்படின்னு இங்க சாய்ச்சார். எல்லா ஜாதிகளிலும் எந்தெந்த வஸ்துக்கள் உண்டாருதோ அவைகளுக்கு பெரியதான பிரகிருதியே காரணம். அதாவது பெருமாளால் விதைக்கப்பட்ட விதை
இந்த விதக்கு சிருஷ்டிகர்த்தா யாரு? பெருமாள் தான் தகப்பன் அப்படின்னு முதல்ல பிரகிருதி சம்பந்தத்தை சொன்னருங்க. அடுத்தது சத்வம் ரஜஸ் தம இதி குணாகா பிரகிருதி சம்பாவாகா அப்படின்னு சத்வம் ரஜஸ் தமஸ், அதை பத்தி பெருமாள் சொல்றார். மூன்று விதமான குணங்கள், சத்வம் இருக்கு, ரஜஸ் இருக்கு, தமஸ் இருக்கு. இது என்னன்னா, இது பிரகிருதிக்கே உள்ள குணங்கள். இது எல்லாமே இந்த பிரகிருதி உண்டாகிய சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற குணங்கள் இருக்கு. இந்த உடம்பில் இருக்கிற அழிவில்லாதவனாக ஜீவாத்மாவை அதை கண்ட்ரோல் பண்றது. இப்போ வேலை செய்யறான்னா இந்த குணங்களாலே தான் அவன் அந்த வேலை செய்யறதுக்கு தூண்டப்படுகிறான். இந்த குணமானது சத்துவகுணம் தான் நல்ல காரியத்தை பண்ண வைக்கும். ரஜகுணம்னா கொஞ்சம் மட்டமான காரியத்தை, தமோ குணம்னா கேட்கவே வேண்டாம். அந்த மாதிரியே பெருமாள் வந்து இந்த குணங்களை முதல்ல சொல்றார். சத்வம் ரஜஸ் தமசு மூணு குணம் இருக்கு. அதுதான் முக்குணமே உயிரமுட்டாவும்னு சுவாமி தேசிகன் இந்த பாதத்துல சாதிச்ச. சிருஷ்டியிலே வந்து மூணு விதம் இருக்கு, பிராகிருத சிருஷ்டி, நைமித்திக சிருஷ்டி, நித்திய சிருஷ்டின்னு சொல்றார். இந்த பிராகிருத சிருஷ்டின்னா அந்த பிரம்மாண்டம் முழுவதையும் பிரம்மாவாகவும், அழிந்து போய் அது ஒரே பகுதியா இருந்த போது பகுதியோடு ஒரு சலனம் உண்டு பண்ணி அதிலே வந்து மகத்து, அகங்காரம், பஞ்சபூதம், இந்திரியம், மனசு இவையெல்லாம் அதிலே சிருஷ்டி பண்ணி எல்லாத்தையும் ஒன்னோடனு கலந்து பிரம்மாண்டத்தை சிருஷ்டி பண்ற. முதல்ல பிரம்மாவை உண்டு பண்ணி ஒரு சரீரம் கொடுத்து அதுல ஒரு ஜீவனை பெருமாள் சேர்த்து, அப்புறம் தேவன், மனுஷன், ஆடு மாடு, புல் பூண்டு, ஸ்தாவரங்கள் எல்லாம் சேர்த்து சிருஷ்டிய பண்றார். இதுக்குதான் பிராகிருத சிருஷ்டின்னு பேரு. முதல்ல உண்டான சிருஷ்டி இது. இது பகவான் தான் செய்தவன் என்று அர்த்தம். இப்படிப்பட்டவனை இந்த குணங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே தேகத்தில் இருக்கிறதால எல்லாம் கட்டுப்படுத்துறது. அதாவது தேகமானது ஜீவன் மோட்சம் போகிற வரையும் தொடர்ந்து கொண்டே இருப்பதாலே நமக்கு இந்த தேகத்தினுடைய வேலைகளை செய்து கொண்டு ஜீவனை இது எல்லாம் சேர்ந்து கட்டுப்படுத்தி தன் தன் குணத்துக்கு தகுந்த மாதிரி அதை அவளை இழுத்துட்டு போறது. அதனாலே அவைகளுக்குள்ளே சத்வ குணம், மூணு குணத்திலே முதல்ல குணமான சத்வ குணம்னு சொன்னார். இந்த சத்வ குணமானது நிர்மலமாகையாலே பிரகாசத்தை உண்டாக்குகிறது. இதுக்கு நிர்தோஷமா இருக்கு. சத்வம்னா தப்பா எதையும் நினைக்க தோணாது, சத்தியமாகவே எல்லாத்தையும் நினைக்க தோணும். அதாவது ரோகமில்லாமைக்கு காரணம் சுகத்திலே ஆசையினால், ஞானத்தில் ஆசையினாலும் கட்டுப்படுத்தப்படுகிறது. அதாவது ரோகம்னா ஒரு உடம்புல வியாதி. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு சுகம் வேணும்னு ஆசைப்படுறோம், ஒரு ஞானம் வேணும், ஒரு இச்சை ஏற்படுறது. இது எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு ரோகத்தை ஏற்படுத்துறது. அது அந்த நமக்கு சுகம் வேணான்னு சொன்னா நம்மளை விட்டு வியாதி தள்ளி போறது. அதனால ரோகம் இல்லாமைக்கு காரணம் என்ன? சுகத்துல ஆசை இல்லாதாலும் அப்படின்னு சொல்ற இருந்த அதுதான் சத்துவகுணத்துக்கு நிர்மல பிரகாசத்தை உண்டாக்குறதுக்கு முக்கிய ஹேத்து. இந்த மூணு குணத்துல சத்துவம் என்ன என்பதுன்னா நிர்மலமானதுன்னு சொன்னோம். அதாவது தோஷத்தை உண்டு பண்ணாதது, ஞானம் வேண்டும் என்று ஆசைப்படுறது, ஒரு சுகம் பானான்னு ஒதுக்கி நமக்கு ரெண்டதையும் தாரதமம் இல்லாமல் பார்க்கக்கூடியது. தோஷம் அப்படின்னா அதை நம்ம உண்மையை மறைச்சு காட்டுடும். அது இல்லாமல் இருக்கிற வஸ்துதான் சத்துவம்னு அர்த்தம். அத நிர்தோஷகமா இருக்கிறது சத்த குணம் அப்படின்னு சொன்னார். அதனாலே இது உண்மையான அறிவை உண்டு பண்ணக்கூடியது. இந்த சத்துவகுணமானது நல்ல புத்தி, நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியது. சாய்கிறீங்க முக்குணமே உயிர்மூட்டவும் கட்டிடமும் உண்டமையும். ஒருத்தருக்கா ஒரு நமக்கு நோய் நொடி இல்லாமல் சுகமாக இருந்தால் அது என்ன காரணம்னு கேட்டா, அவனிடத்துல சத்துவகுணம் ரொம்ப நல்லா வேலை செய்யறதுன்னு அர்த்தம் அப்படின்னு நாம் அறிஞ்சிக்கலாம். அந்த உண்மையான அறிவை தோன்றது இந்த வியாதியற்ற சுகத்தை கொடுப்பதும் சத்துவகுணம் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ அர்ஜுனான்னு சொன்னார். ஆசைப்பட்டுட்டாக்கா ஒரு நோய் வந்துடுறது. நமக்கு சத்துவகுணம் இருந்தா நல்ல ஞானம் கிடைக்கிறது.
இந்த வியாதியற்ற ஒரு சுகம் கிடைக்கிறது நமக்கு. ஆனா சுகத்துக்கே நாம் ஆசைப்பட்டா நம்மள்ட்ட வியாதி வந்துடும், அது வந்து அசத்துவ குணமாயிடுறது. ஆனா சத்துவகுணம் இருந்தாக்கா நமக்கு என்னென்ன வியாதி இல்லாத சுகம் கொடுப்பதே சத்துவகுணத்தோடைய குணமா இருக்கு அந்த இடத்துல. அது சொன்ன அடுத்தது என்னன்னா ரஜோகுணம். ஒரு ராகத்திற்கு காரணம், ராகம்னா ஆசைன்னு சொல்றான். அதாவது ரஜோகுணத்தினாலே ராகம் ராகம் உண்டாருதுன்னு சொன்னான். ராகம்னா என்ன? ஸ்திரீ இருக்கா புருஷா இருக்கா, அவளவு பரஸ்பரமான ஒரு ஆசை உண்டாருது. ஆகையாலே அந்த ஸ்திரீக்கு புருஷனிடத்திலே ஒரு ஆசையோ, புருஷனுக்கு ஸ்திரீனிடத்திலே அதீத ஆசையோ உண்டாகி இருந்து ஒரு ரஜோகுணம் ஏற்பட்டு ஒரு சிருஷ்டி பண்ற அவளுக்குள்ள கலந்து பரிமாறதாலே புத்திரன் புத்திரிகள் பிறக்கிறான். இந்த குணமானது இது அவசியம்தான். ஆனா இந்த குணமானது இருந்தாக்கா இது ஜாஸ்தியான குணமா இருந்தா பெருமாள்கிட்ட போய் சேர முடியாது. நம்ம இந்த லோகத்திலே வந்து குழந்தை பிறந்து பிறந்து மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து என்று சொல்லும்படியாக திருப்பி திருப்பி இங்கே புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் இருந்துட்டே இருக்கும் இல்லையா. அதால இது எல்லாமே இந்த ரஜோகுணத்தாலே ஏற்படக்கூடிய வஸ்து நமக்கு. அதனாலே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு விஷயத்துல ஆசை வைக்கிறது, அதீதமான ஆசை வைக்கிறது, ஒரு அபிமானத்தை உண்டாக ஒரு பிடிப்பு, இப்படி இந்த பிடிப்பு கூட ரஜகுணத்தாலே தான் உண்டாருது. ஒரு நல்ல வஸ்துவையோ காட்சிகளையோ நம்ம பார்க்கணும், ஒரு நல்ல சங்கீதம் கேட்கறது, நல்ல பேச்சு உபன்யாசங்களை கேட்கறது, நல்ல பதார்த்தங்களையே ஆகாரமாய் சாப்பிடுறது, நல்லவாத வாசனை உண்ட துர்க்கந்தம் இல்லாத வாசனை உண்ட புஷ்பனையும் சந்தனாதிகளையும் நாம் உடம்புல தரிச்சு பூசறது, இதெல்லாம் ஆசை உண்டு பண்றது. எனக்கு இந்த சென்ட் வேணும் அந்த சென்ட் வேணும், படிச்சுன்னு இருக்கணும்னு சொல்ல ஆசைப்படுறோம். இது ஒரு விதமான ராகம் இல்லையா நமக்கு. அது உண்டு பண்ண அதாவது அந்த ராகமானது இத்தனை ஆசைகள்லாம் நம்ம மனசுல உண்டு பண்ணுவதோடு நிற்காமல் அது அதை போய் அடையணும்னு ஒரு ஆசை ஏற்பட்டு அதுக்குண்டான காரியத்தை நாம் பிரவேசிக்கிறோம் இல்லையா, அதுக்குண்டான வேலையை செய்து முடிக்கிறோம் இல்லையா. அதன் பலனாக என்ன ஆகும்? அது அனுபவிப்பதற்கு உடம்போடு சேரணும். இந்த மாதிரி ரஜோகுணமானது ஒரு காமத்துக்கு காரணமானது. அதனாலே பெறக்கூடிய சுகதுக்கங்கள்ல அந்த வேலைகள் அதுல போய் நாம் சேர்ந்து பிறக்க வைத்து இப்படி கஷ்டப்படுத்துவதுதான் இந்த ரஜோகுணம். அதுக்கு மூல காரணமானது ஆசை அப்படின்னு இங்க சொல்ற. கடைசியான குணம் தமோ குணம். அதாவது ரஜஸ் சத்தியம், சத்தம் ரஜஸ் தமஸ் சொல்லிட்டு ரெண்டு சொன்னார். இது மூணாவதா சொல்ல போற விஷயமானது தமோ குணம். அப்படின்னா அஞ்ஞானத்தாலே உண்டானதாயும் எல்லா பிராணிகளும் பிராணிகளுக்கும் மோகத்தை உண்டு பண்ணுவதாகவும் அறிந்து கொள். தமோ குணம் அப்படின்னா அஞ்ஞானத்தாலே உண்டானதாகவும் எல்லா பிராணிகளுக்கும் மோகத்தை உண்டு பண்ணுவதாக நீ தெரிந்து கொள் அர்ஜுனா, அதுதான் தமோ குணம். தமோ குணத்தை என்ன மேலிட்டு இருக்கும் சுவாமின்னா அஜாக்கிரதைன்னு சொன்னார், சோம்பல்னு சொன்னார், தூக்கம்னு சொன்னார். அஜாக்கிரதைனா ஒரு வேளைய நாம் ஒரு ஞானத்தோட செய்ய வேண்டும். அதாவது ஞானத்தை விட வேறுபட்டது அஜானம்னு தெரிஞ்சின்றார். அஜானம்னா என்ன? அதாவது ஞான ரகிதம், ஞானம் இல்லாதது. ஞானமாவது அப்படின்னு என்னன்னு கேட்டாக்கா வஸ்துனுடைய உண்மையை தெரிஞ்சுக்கிறது. அது என்ன? உண்மையை தெரிஞ்சுட்டு அந்த வஸ்துவிலேருந்து வேறுபட்டதை தெரிஞ்சுட்டா அது விபரீத ஞானம். அந்த ஞானம் நமக்கு வந்து தேவையில்லாத ஞானம். இந்த தேவையில்லாத ஞானம் எப்படி ஏற்படுதுன்னா நம்முடைய தமோ குணத்தாலே ஏற்படுறது. ஒரு தமோ குணம் என்ன பண்ணும்? ஒரு வஸ்துவை மாற்றி எண்ண வைக்கும் நமக்கு, வஸ்துவை வேறு விதமாக எண்ண பண்ணும். அதாவது என்ன சொல்லணும்? இவன் எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது இந்த குணமானது தமோ குணம் அவன்கிட்ட மேலிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுல என்ன முக்கியமானது? அஜாக்கிரதைன்னு சொல்றான். அஜாக்கிரதை ஆலசியம், ஆலசியம்னா சோம்பல். அடுத்தது நித்ரா, தூக்கம்.
அஜாக்கிரதையான ஒரு வேலையை நாம் செய்ய சொல்லும் போது அந்த வேலைக்கு உண்டான குணங்களோட அதை செய்யணும். இந்த காரியத்தை இப்படிதான் அனுஷ்டிக்க வேண்டும் சொன்னாக்க அப்படித்தான் அனுஷ்டிக்க வேண்டும். அதுக்கு எதிர்மாறா பண்ணும் போது நம்மளுடைய அஜானத்தாலே விபரீத ஜானத்தாலே பண்ணக்கூடிய எந்த காரியமும் ஞான வழியிலே ஞான புத்தியிலே வராது. அதான் சொன்ன அது எதனால ஏற்படுதுன்னா தமோ குணத்தினுடைய பாதிப்பாலே அது ஏற்படுறதுன்னு இங்க சொல்ற. அடுத்தது சொன்னா ஆலசியம். ஆலசியம்னா என்னது? சோம்பல் அர்த்தம். இன்னைக்கு முக்கியமா ஒரு காரியத்தை முடிக்கணும் சுவாமி, அது சுறுசுறுப்பா பண்ணாதானா முடியும். ஆனா அப்படி சுறுசுறுப்பா பண்ணணும்ன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் காரியத்தை இவன் நினைக்கும் போது செய்யறான். அதாவது அந்த வேகமா முடிக்கணும்ன்ற அந்த சுவாவம் லட்சணம் இவன்கிட்ட இல்லை, ஒரு வேகமா செய்து முடிக்கணும்ன்ற எண்ணம் இவன்கிட்ட இல்லை, செய்யும் போது செய்யலாமே ஒரு அலட்சியம் ஏற்படுறது. இது தமோ குணத்தினுடைய காரியமா வெளிப்படுறது. இப்படி இவன் காரியம் செய்யாமல் இருப்பதும், அதாவது இவன் செய்ய வேண்டியதை விட்டுட்டு வேறு காரியம் செய்வதும், அது எதனால ஏன்னா இந்த பாபிட்ட ஜென்மங்களுக்கு காரணம் ஸ்மிருதிகளிலே சொல்லி இருக்கு. ஸ்மிருதியில சொல்றா எல்லாத்தையும். இப்படிதான் ஏன் இப்படி போறது, இவன் செய்ய வேண்டியதை விட்டு வேற காரியம் செய்யறானு, இது எல்லாம் தமோ குணத்தால ஏற்படக்கூடிய விஷயம். அடுத்து தமோ குணத்துல மூன்றாவது விஷயம் என்னன்னா தூக்கம்னு சொன்னான். இந்த தூக்கமாவது ஒரு வேலையை செய்யறதுனால இந்திரியங்கள் களைத்து ஓஞ்சு போறது. ஓய்வு ரெஸ்ட் எடுத்துருக்காரு சார், இவர் தூங்கி இருக்கா ரெஸ்ட் எடுத்துருக்காருன்னு அர்த்தம் இல்லையா. இந்த கண் இருக்கு, இந்த கண் இந்திரியங்களை மட்டும் ஓய்வு. ஆனா சில பேருக்கு கண்ணு முடிந்தாலும் மனசு வேலை செஞ்சுட்டு இருக்கும், ஏதாவது பிளான் பண்ணிட்டே இருக்கும், உள்ள ஞானமும் இருக்கும் அந்த இடத்துல. அந்த தூக்கத்துக்கு என்னன்னா ஸ்வப்னம்னு சொல்றார். அது மனசு ஓஞ்சி போனாலும் அப்போது நல்ல தூக்கம் வரும், அறிவு அந்த இடத்துல இருக்காது. அதற்கு சுஷுப்தின்னு பெயர் சொல்றான். இந்த ரெண்டு வகை தூக்கமும் என்னன்னா வேலை செஞ்சு ரொம்ப களைச்சவனுக்கு தான் வரும் அது. அதனால எதனால வருதுன்னா தமோ குணத்தாலே தூக்கம், தமோ குணத்துல வரும் தூக்கமானது களைப்பினால வரல, அந்த குணத்துடைய சுவாவம் அப்படி தூங்கி வழியை செய்யறது அவனு. இது முக்கியம் என்னன்னா இந்த தூக்கமானது சம்சார பந்தத்தை உண்டாக்குவது எப்படி என்றால், அவனுடைய பெரியவா வச்ச சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்களை அனுஷ்டிக்காமல் அந்த காலங்களே தூங்கி வழிஞ்சுண்டு தூங்க வேண்டிய காலத்தை வீணா கழிச்சுட்டு தூங்காமல் இருப்பது, இப்படி தூங்கி வழிகிற காலத்தை பாவம் தரக்கூடிய சொப்பனங்களை முதலவே கண்டுகொண்டிருப்பது, இப்படி இந்த காரியங்கள்லாம் என்னன்னா நம்முடைய கர்மங்களை பெருக்கி பெருக்கி காட்டுறது எல்லாமே. அதாவது ஒரு காரியத்தை அனுஷ்டிக்க போது கரெக்டா அனுஷ்டிச்சிடணும். தரு மாசத்துல 6 மணிலிருந்து 6 மணிக்குள்ள திருவாராயணம் பண்ணணும்னா 7:30 வரைக்கும் தூங்கிட்டு அப்புறம் எழுந்து ஆராதனம் பண்றதுன்ற வந்து இது வந்து அசாஸ்திரம் தனு மாசத்துல. அப்போ அசகாலத்திலே பண்ணக்கூடிய அந்த அந்த அனுஷ்டானம் இருக்கும் போது இவனுக்கு வந்து தமோ குணம் அந்த இடத்துல இருக்காது. தமோ குணம் இல்லைன்னா என்ன என்ன அர்த்தம்? சத்துவகுணம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. அப்ப தமோ குணத்தாலே இவன் தூங்கி வழிகிறான், அதனுடைய பாதிப்பால தூங்கி வழிகிறான். தூங்கி வழிகிறதுனால இவனுக்கு அந்தந்த சகாலத்தே பண்ணக்கூடிய அனுஷ்டானமானது அந்த காலத்தை தாண்டி தள்ளி போறது இல்லையா. அப்படி பண்றதே தமோ குணத்தினுடைய பாதிப்பாலே வருது அப்படின்னு இந்த மூன்று குணங்களையும் பெருமாளுங்க ரொம்ப விஸ்தரிச்சு அவனுக்கு சொல்ற. அப்புறம் சத்துவகுணத்துல ஆசை வைக்கிறதும் முக்கியம். ரஜோகுண காரியங்கள்ல ஆசையை முக்கியமாக உடையது. அமைதியாக நம்ம என்ன பண்ணும், ஒரு வினாடி கூட உட்காராது ஓடிண்டே இருக்க செய்யும் இந்த ரஜோ குணமானது. தமோ குணம் என்ன பண்ணும்னா இந்த வஸ்துக்கள் இருக்க உண்மைய அந்த வஸ்துக்களுடைய உண்மையான ஞானத்தை இவனுக்கு மறைச்சிட்டு விபரீத ஞானம் கொடுத்துரும் இவனுக்கு. அதனால இவன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அதர்ம ரீதியிலே போய் முடியும். ஒரு எந்த காரியத்தையும் வேகமா செய்ய மாட்டான். எந்த எந்த டயத்துல இந்த காரியத்தை செய்யணுமோ அந்த டயத்துல இந்த காரியத்தை இவனால் செய்ய முடியாது.
இப்படியாக இந்த புகுதி சம்பந்தத்தாலே ரஜோகுணம் தமோகுணமும் இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு ஒரு பாதிப்பாவே இது இருக்கு அப்படின்னு சொல்ற பெருமானந்தத்துல. இந்த எல்லா சரீரத்திலையும் எல்லா இந்திரியங்களிலும் பிரகாசம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது எப்போது ஞானம் உண்டாகிறதோ அப்போது உண்டாருது. அப்போது என்னன்னா இவனுடைய சத்துவகுணமானது விருத்தி அடைந்து வர்றதுன்னு தெரிஞ்சுக்கணும் அர்ஜுனான்னு சொல்றார். அதாவது சத்துவகுணம் இருக்கும் போது ஒரு பிரகாசம் வருது இவனுக்கு, அந்த ஞானம் வருதுன்னு சொல்றாரு பெருமானந்தத்துல. ஆசை பிரவிற்த்தி செய்வது, கர்மங்களை ஆரம்பிப்பது, இந்திரியங்களை ஓயாமல் இருக்க செய்வது, விஷயங்களில் ஆசை வைப்பது எல்லாம் ரஜோகுணம் விருத்தி அடையும் போது இப்படி ஏற்படுறது அப்படின்னு சொன்னார். அப்புறம் அர்ஜுனா பிரகாசமின்மை, பிரவர்த்தியின்மை, அஜாகிரதை, மோகம், தூக்கம் இவையெல்லாம் தஜோகுண விருத்தியாலே ஒரு ஜீவனை இது கட்டுப்படுத்துறது அப்படின்னு பெருமாளுங்க சொல்ற. ஒருவன் சப்தகுணத்தோட இருக்கான், சத்துவகுணத்தோட இருக்கான்னா அவன் நிர்மலமான அந்த தத்துவங்களை அறிந்தவனாக சமூகங்களை அடைகிறான் அர்த்தம். அதாவது ஆத்மஸ்வரூபத்தை உண்மையாக அறிந்தவர்கள் அவர்களுடைய வயிற்றிலே இவன் பிறந்து ஆத்மாவுடைய உண்மையான அறிவை கொடுக்கக்கூடிய நல்ல சத்காரியங்களை இவன் செய்கிறான். இவன் சத்துகுணம் நிறைந்தவன் அர்த்தம். ரஜோகுணம் மேலிட்டு இருக்கும் போது இவன் இறந்து போயிட்டான்னா சொர்க்கம் முதலான வேலை செய்பவர்களுடைய வயிற்றிலே இவன் பிறந்து அம்மாதிரியான காரியங்களை இவன் செய்யறான் அப்படின்னு சொல்ற. இப்போ தமோகுணம் இருக்கு, தமோகுணம் மேலிட்டு இவன் மரிச்சு போறான். அப்படி இல்லாத போது ஞானம் இல்லாத வஸ்துவா இருக்கக்கூடிய சொல்றாளே சுணக்கம் நாய் பன்றி முதலான பிராணிகளாக இவன் பிறந்து ஒரு நல்ல காரியத்தை நல்ல வேலையை செய்ய தகாதவனாக ஆகிவிடுகிறான். அதனாலே தமோகுணம் ரஜகுணமானது தேவையில்லாத வஸ்து, சத்துவகுணம் தான் மேலிட்டு இருக்க வேண்டும்பா. இது மூணு குணத்தையும் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சாதான் என் வசப்பட முடியும் அப்படின்னு சொன்னார். அர்ஜுனன் பேசுறான், பெருமாளே இந்த மூன்று குணங்களையும் தாண்டி இருப்பவன் எந்த அடையாளங்களையோ குடியவனோடு ஆகிறான் இல்லையா. அப்ப எந்த விதமான அனுஷ்டானங்களையும் உடையவனாகி இருக்கிறான், இந்த மூன்று குணங்களையும் அவன் தாண்டான் எனக்கு நீ உபதேசம் பண்ணுன்னு கேட்கிற. முக்குணமே உயிர் முட்டவும் கட்டிடமும் உண்டமையும், முக்குணமே அனைத்தும் வினகொள்ள முயன்றமையும், முக்குணமாயை கடத்தலும்னு சொன்னார் சுவாமி. முக்குணமாயை கடத்தலும், இந்த மாயை எப்படி கடக்கிறதுப்பா அப்படின்னு கேட்கிறார் பெருமாள் சாக்கிரர். பகவான் உவாச, அதாவதுப்பா இந்த உண்டாயிருக்கிற பிரகதியிலே உண்டாயிருக்கிற பிரகாசம் இருக்கு, அதனுடைய பிரபத்தியும் அஜானத்தையும் ஆகிய இவைகளை குறித்து தேஷம் செய்கிறதில்ல, மேலும் விலகி போனவைகளை அது ஆசைப்படுறதில்லை முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் சொல்ற. சத்துவகுணத்தாலே ஒரு ஜீவன் இருக்கு, அவன் என்னடனா பாம்பு இருக்கு தேடை பார்க்கறான். அப்ப பார்க்கும்போது அப்ப நமக்கு ஒரு பிடிக்காத வஸ்து, அது கிட்ட போனா நம்மளை ஏதாவது பண்ணிடும். ஒரு சாதாரணமான அவளை பார்த்தா என்ன பண்ணுவான், அதை அடிச்சு கொண்டுடுன்னு சொல்லுவான், ஒரு பரபரப்பு ஏற்படும். ஆனால் சத்த குணாதீனன் இருக்கானே அவன் என்ன பண்ணும், பார்த்தவொடனே பயப்பட மாட்டான், தள்ளி போயிடுவான், ரெண்டு ஜீவன் போறது போ அப்படின்ட்டு போயிடுவான், அவன் மேல ஒரு துவேஷம் அவனுக்கு உண்டாகாது. ஆனா ரஜோகுணம் இருக்கிற ஒருவன் என்ன பண்றான்னா அவன் வீட்டுக்கு போறான், அவனோட போய் பேசுறான், பிறகு ஒரு தெளிவு வருது, அவன் வேண்டத்தகாதவனா இருக்கான், ஒரு தெளிவு வந்து ஏன்பா நான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு யோஜனை பண்ணுவான். என்ன முட்டாள்தனம் பண்ணிட்டேன், எல்லாம் வீட்டுக்கு நான் போனேன் அப்படின்னு யோஜனை பண்ணுவான். ஆனா குணாதீனன் ஒரு சத்துவகுணம் மேலிட்டவன் அப்படி போனா போயிட்டு வந்தானா வருத்தப்படல, சரிப்போ இதுவும் கடந்து போகும் என்ற ரீதியில அவன் வந்து தள்ளிட்டு போயிடுவான். ஆனா தமோகுணம் மேலிட்டு வந்துட்டுனாக்க வேண்டாத வீட்டுக்கு போயிட்டு அவன் வீட்டுல பேரம்பேத்திகளை கொஞ்சிட்டு
துலாவி கொண்டு இருப்பான் அந்த விஷயத்துல. பெரிய விஷயம் தெரிஞ்சிடும் அவனுக்கு அப்புறம், அஜோ இந்த காரியத்தை நான் பண்ணவேப்பா, என்ன பைத்தியகாரம் பண்ணேன்னு ரொம்ப அங்கலாய்த்து போவான். ஆனால் குணாதீனன், அதாவது சத்துவகுணம் மேலிட்டவன் என்ன பண்ணுவான்னா, அதனால என்ன மூழ்கிப்பா போயிட்டு இருப்போ, என்னுடைய அதாவது தமோகுணத்தினுடைய வேலை அது, அது வந்து என்ன ஆட்கொண்டுடுத்தும், அதனால நான் இப்படி பண்ணிட்டு அந்த நினைவை விட்டு விலகி போயிடுவான். இப்படியாக இந்த குணத்தினுடைய அந்த குணாதிசயங்களை, மூன்று குணத்தினுடைய இவை வேலை எப்படி எப்படி ஒரு மனுஷால ஆட்டி வைக்கிறதுன்ட்டு சுவாமி இந்த இடத்துல பெருமாள் சொல்றார். இந்த இடத்துல அதாவது துக்கம் சுகம் இவர்களிடத்துல ஒரு சமமான பாவனை, சமமான திருவுள்ளம், மனசு ஆத்மாவிடத்துல இருப்பவன் எப்படின்னா, இந்த ஓட்டாஞ்சில்லி கல் இருக்கு, சொர்ணம் இருக்கு, தங்கம் இருக்கு, இவைகளையும் சமமா நினைக்கணும். என்ன சொன்ன பார்க்கோ, தங்கத்தையும் கல்லு மண்ணையும் சமமா நினைக்கக்கூடியவன், சமமான மனோபாவம் இருக்கக்கூடியவன். அப்புறம் இஷ்டம் இஷ்டமில்லாதது இவர்களுடைய மனதை கரெக்டா வச்சிருக்கிறவன். தேகம் ஆத்மா விவேகம் உள்ளவன், ஆத்மா வேறு இந்த உடம்பு தேகமானது வேறு என்று ஞானத்தை அறிபவன். தன்னை நிந்திப்பாரையும் ஸ்தோத்திரம் செய்வதையும் சமமாக பாவிப்பவன். அப்புறம் பகுமானம் அவமானம், இவனுக்கு ஒருத்தர் ஒரு யாரோ பிரைஸ் கொடுக்குறா, இல்ல இவனை தூக்கி வச்சு பேசுறா, இல்ல இவனை மட்டம் தட்டி பேசுறா, இது ரெண்டுத்தையும் இவன் வந்து மனசு கலங்கடிக்காமல் தாரதமியம் இல்லாமல் எல்லாத்தையும் சமன் சமநோக்கோட பார்ப்பவன். சத்ரு சிநேகிதன், இவர்கள் பக்கலிலேயும் சமமாக இருப்பவன். இது எல்லாம் எதனால ஏற்படுறதுனா, சத்துவகுணத்தால் ஏற்படுறது. இந்த மூன்று குணங்களையும் தாண்டினவன் இந்த எல்லாத்தையும் சமமான பாவிக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு வந்துருவான். சரி, இந்த மூணு குணத்தையும் தாண்டனும்னா என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். முக்குணமாய கடந்தலும் முக்கதி தந்தளிப்பும் அப்படின்னு. சரி அர்ஜுனா, இந்த மூணு குணத்திலையும் தாண்டி வரணும்னா அதுக்கு பிரதானமான காரணம் என்னன்னு முதல்ல அறிஞ்சுக்கணும். ஏன்னா பெருமாள் சாய்கிறார், என்னை தவிர்த்து வேறொரு தெய்வத்தையும் போகாமல் பக்தி செலுத்தாமல் என்னை நோக்கியே பக்தியோகத்தால் எவன் ஒருவன் அடைகிறானோ அவன் இந்த குணங்களெல்லாம் தாண்டி பிரம்மத்துக்கு சமமான சுபாவத்தை அடைவதற்கு தகுதி உள்ளவனாகிறான் சாகிற பெருமாள். அதாவது இந்த குணங்கள் எல்லாம் இந்த லோக சம்பந்தத்தால் ஏற்படுறது, இதை தவிர்க்கணும்னா பெருமாளையே பக்தியோகத்தாலே அவனை குளிர்விச்சு அவனை தவித்து வேறிடத்திலே செல்லாமல் இவனிடத்திலேயே மகாவிசுவாசை வைத்து எவன் ஒருவன் என்னை வந்து அடைகிறானோ அவன் பிரம்மத்துக்கு சமமானவன் ஆகிறான் அப்படின்னு சொல்லி இங்க பெருமாள் சொல்றார். முக்குணமாய கடத்தலும் எது சொன்ன, பக்தியோகத்தாலே இவன் எல்லா குணங்களின் சம்பந்தை நீங்க பெற்று என்னை வந்து அடைகிறான்னு சொல்ற. அதாவது பெருமாளை என்னை பிரபத்தி பண்ணினால்தான் வரும். பெருமாள்கிட்ட என்ன பண்ணணும், இந்த குணம் தள்ளி போகணும்னா பெருமாளை பக்தி பண்ணி பிரபத்தி பண்ணணும் இல்லையா. என்னை சரணடைந்தால்தான் இந்த மூணு விஷயத்தையும் தாண்ட முடியும். அந்த மாயையை கட்டுப்படுத்தணும், அது என் சங்கல்பத்தாலே தான் நடக்கும். நீ ஒன்னும் பிரயத்தனம் பட்டு நடக்காது எதுவும், ஏன்னா அந்த லோக பந்தமானது உன்னை இழுத்துண்டு போகும். அதுக்கு என்னுடைய அனுகிரகமானது உனக்கு பரிபூர்ணமா வேண்டும்பா. அதனால இந்த மூணு குணங்களையும் சத்தம் ரஜஸ் தமசம் கடந்தா ஒரு பரிபக்குவ நிலைக்கு இந்த ஜீவன் வந்துடும். அது வரத்துக்கு நீ பக்தியோகம் பண்ணுவியோ என்ன சரணாகதி ஆடுவியோ அது ஒன்னு இஷ்டம். அதனா பக்தியோகம் பண்ணன்னா உனக்கு சீக்கிரம் கிடைக்கிறது, அதை விட இன்னும் சுலபம், ரொம்ப சரணாகதி கை கூப்பிடு, நான் உன்னை காப்பாத்துவேன். வேறு பிரயோஜனத்தை நீ நினைக்காமல் என்னையே தெய்வமாக எண்ணி நான் சத்தசங்கல்பன் நினைத்த மட்டும் இந்த பெருமாள் எல்லாத்தையும் நடத்துவான். இவன் பரம காரணிகன், அளவில்லாத தயவுள்ளவன், ஆசித வத்சலன்னு பெருமாள் அவருடைய உண்மையான குணங்களை நினைச்சு என்னிடம் வந்தவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நான் காப்பாற்றுவேன், அவர்களிடத்திலே நான் மிகவும் பிரீதியாக இருப்பேன்னு பெருமாள் தன்னுடைய வாத்சல்யத்தை இங்க காட்டுற தட்டல இல்லையா. அப்படியாகி குணங்களுடைய ஐயத்தை நான் தான் கொடுக்க முடியும். அதாவது ஐயம்னா முதல்ல சம்சயம்,
அதையும் பெருமாள் தான் கொடுக்குறார். ஆனா அதை தீக்கிறதுக்கான ஜெயத்தையும் பெருமாள் தர நமக்கு. அது எப்ப கிடைக்கும்னா, பெருமாளை சரணம் என்று அடைந்தவர்களுக்கு வேறு கலப்பில்லாத பக்தி பண்ணவர்களுக்கும் நான் கட்டாயம் குணங்களினுடைய அதை ஜெயிச்சு எங்களிடத்தை வர்றதுக்கு அவர்களுக்கு இந்த ஐஸ்வர்யம் கைவல்யம் மோட்சம்னு சொல்லப்பட்ட மூன்று பலன்களையும் தன்னை பக்தி பண்ணவர்களுக்கு கொடுப்பதாக சொன்னதை மறுபடியும் பெருமாள் இங்கு அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார். அடுத்த கடைசியில என்ன சாதிக்கிறார்னா, வேறொரு தேவதை கிட்ட போகாமல், அதாவது தேவதா சம்பந்தம் இல்லாமல், வேறு பிரயோஜனத்தை நினைக்காமல் என்னையே பிரயோஜனமாக கொண்டு பெருமாளிடத்தை பெருமாளே கேட்கணும். அப்படி செய்யப்படும் பக்தியினாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்பமானதும் அழிவில்லாததும் ஒருவித தோஷமில்லாததும் அப்படிப்பட்ட ஆத்ம அனுபவத்தை நான் அவனுக்கு அனுகிரகம் பண்றேன். அதாவது உனக்கு என்ன, இவர் சொன்னாரு, இந்திர லோகமாலும் அச்சுவீரனும் வேண்டேன் அரங்கமானவர்களானே தொண்டெடுப்பிடுகள் சாட்சியார் இல்லையா, அது மாதிரி பிரம்ம பட்டத்தை காட்டிலும் உயர்ந்ததான ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், மோட்ச சுகத்தையும் நான் அளிக்கிறேன், அனுகிரகம் பண்றேன், என்னை பிரபத்தி பண்ணி பக்தி பண்ணினால்தான் எல்லா சுகங்களும் உனக்கு கிடைக்கும். அதே போல இந்த குணங்களை நீ ஜெயிக்கணும்னா அதனாலே வரும் ஆத்மாவின் பார்வையும் என்னை பிரபத்தி பண்ணினால்தான் வரும் பான்னு பெருமாள் இந்த அத்தியாயத்தை சொல்ற. அதே தான் சொன்னார், முக்கதி தந்தளிப்பும் முக்குணமாயை கடத்தலும் முக்கதி தந்தளிப்பும் அப்படின்னு சுவாமி தேசகன். முக்குண மாயான இந்த மூன்று குணங்களை மாயை பெருமாள் சங்கரிச்சு முக்கதி தந்தளிப்பு பெருமாளிடத்திலே அளவில்லாத பக்தி அனுஷ்டித்து நெடுங்காலம் அவனிடத்திலே பக்தி பண்ணி இந்திரன் பிரம்மா அவளுடைய பதவியெல்லாம் தாண்டினதான பெரிய ஒரு மோட்ச பதவி ஐஸ்வர்யத்தை கொடுத்து பரிசுத்தமாக்கி பெருமாள் தன் திருவடிகளே பெருந்தாளுடைய பிரானுடைய கீழ் பிரியாதென்னும் இருப்பாரே என்னும்படியாக எல்லாத்துக்கும் பெருமாள் தான் காரணமாயிருந்து இதை நடத்தி கொடுக்கிறான். அதுதான் இங்கே வந்து இந்த 14வது அத்தியாயத்துல பெருமாள் சாதிச்சு, அதுதான் சுவாமி தேசிகன் இவங்க அற்புதமா சாதிச்சு கரடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமத வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.